படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காதல் தான் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையா. நான் பண்ண படங்கள்ல ஸ்மக்லிங் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும், ஜெனட்டிக்ஸ் அது மாதிரிலாம். பட் இந்த படத்துல தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் ரொமான்ஸை மெயினாக வச்சு ஒரு ஒரு காதலை மையப்படுத்தி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படத்தில் வந்து ஏன் தனுஷ், இந்த படத்துக்கு ஏன் தனுஷ் அப்படின்னு பார்க்குறப்போ அவருக்கு லவ்ல இருக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு காதல் ஃபஸ்ட்டு காதலை சொல்கிறதா இருக்கட்டும், அந்த காதலை வழி நடத்துகிறதா இருக்கட்டும், அதில் வெற்றி பெறதா இருக்கட்டும், அதோட தோல்வி, அவரோட இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ அனுபவங்கள் உள்ள ஆள் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது படத்தில் நடித்த படத்தில் சாரி. ஸோ அந்த மாதிரி இவ்வளோ அனுபவம் உள்ள ஒரு காதல் சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு படங்கள் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கமர்ஷியலோட உச்சமான படங்களையும் பண்ணியிருக்காரு, அதே சமயத்தில் ரொம்ப யதார்த்தமான படங்களையும் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு அவர் ரொம்ப சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவரை ஃபஸ்ட்டு அவரை கூப்பிட்டுருந்தேன். நாங்கள் ஒரு இடத்துல மீட் பண்ணோம், மீட் பண்ணி பேசுகிறப்போ அவர் வந்து நான் கதை கூட சொல்ல ஆரம்பிக்கல, அவர் சொல்ல ரொம்ப அப்படி ஆரம்பிக்கும் போதே அவர் இந்த படம் பண்ணுறேன்ற மாதிரி தான் வந்து சீட்டில் உட்காந்துட்டு இருந்தார். அப்புறம் பாதி சொல்லும்போது எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி தான் லுக்கில் இருந்தார். ஏன்னா அவரோட அவர் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். ஏன்னா நானும் அவர் மேலே வந்து ஒரு ஒரு நாலு கேரக்டர் நாலு வித்தியாசம், நீங்கள் ரெண்டு சாங் பார்த்தீங்க, அந்த ரெண்டு சாங்லேயே பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும், அது டோட்டலாக வேறு இருக்கும். இதில் வந்து நாட் ஒன்லி அவர் லுக் மட்டும் இல்லை, ஒரு பல ஒரு காஸ்டியூம்லேருந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி ஒரு ஆர்ட் டைரக்ஷன் எல்லாமே கலந்து இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் பல விதமாக இருக்கும். அப்புறம் தனுஷ்கிட்ட இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா ஒரு யூஸ்வலாக ஒரு பார்த்திங்களா ஒரு போயிட்டு ஒரு ஒரு எல்லா வேலையும் தெரிஞ்ச சினிமாவில் இருக்க எல்லா விஷயமும் தெரிஞ்சவர். இருந்தாலும் இந்த படத்தில் வந்து ஒரு வெரி பங்க்சுவல். இப்போ நான் கூட ஒரு ரெண்டு மூணு நாள் லேட்டாக போயிருக்கேன் ஷூட்டிங்க்கு, ஒரு கரெக்டாக டாட்டாக இருப்பார். அப்புறம் எது எந்த விதத்திலும் என்ன சொல்கிறோமோ படிச்சுட்டு ஒப்பீனியன் கூட சொல்ல மாட்டார், ஒரு அப்ரிஷியேட் பண்ணி அந்த மாதிரி இமீடியட்டாக ஒரு அந்தளவுக்கு நான் ஒரு அவ்வளோ கோஆப்ரேட்டிவ் ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது, நிறைய ஒரு ரொம்ப த்ரில்லிங்கான நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது, அதுவும் நிறைய பண்ணியிருக்காரு. வி ஹேட் அ வெரி குட் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேருக்கும் இருந்தது. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவர் என்கிட்ட சில விஷயங்கள் கேட்பார், நான் அவர்கிட்ட சில விஷயங்கள் கேட்குறதுனா ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி கேட்டுவோம். அது இது வரைக்கும் எதுக்குமே அவரும் நான் கேட்டது அவரும் மறுத்ததில்லை, அவர் கேட்டது நான் மறுத்ததில்லை. ஏன்னா ஒரே விஷயம் தான், அவர் கேட்குற விஷயம்லாம் இங்கே ஏதாவது ஒரு ஒரு ஊரில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம்னா பாண்டிச்சேரி இங்கே ஏதாவது நல்ல வெஜிடேரியன் ஹோட்டல் இருக்கா இல்லை அந்த மாதிரி அந்த லெவலில் தான் இருக்கும். நாளைக்கு நான் கொஞ்சம் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொஞ்சம் லேட்டாக வரலாமா அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நான் கேட்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒரு தண்ணிக்குள்ளே ஒரு மூணு நிமிஷம் மூச்சு பிடிச்சிட்டு இருக்க முடியுமா, அப்புறம் மேலே ஒரு 60 அடி கீழே ஜம்ப் பண்ணணும் பண்ண முடியுமா அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப. ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து ஒரு நல்ல ரொமான்டிக் ஃபில்மாக இருந்தால் கூட நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அப்புறம் கார்த்திக் சார் அவர் சொன்ன மாதிரி தான் என் அசிஸ்டன்ட் எல்லாம் யார் யார் இந்த கேரக்டர் பண்ண முடியும் அப்படின்னு லிஸ்ட் எடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கப்போ எல்லாரும் ஐயோ சார் தான் சொன்னாங்க, நான் தான் ஃபஸ்ட்டு இல்லை இல்லை. நான் அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டராக சின்ன ஜெமீன் ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒரு கிளாஷ்க்கு போயிருக்கேன், சின்ன ஜெமீன் படத்துக்கெல்லாம் போயிருக்கேன், அரண்மனை கமல் அந்த மாதிரிலாம் போயிருக்கேன். ஸோ அப்போ தெரியும் எனக்கு அவர் இல்லை அவர் ஒத்து வர மாட்டார், அவர் எப்படி லேட்டாக வருவார் அது பண்ணுவார் எனக்கு எல்லாம் இல்லை வேணாம் அவர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் முதல்ல ஒத்துக்க மாட்டார், படம்லாம் பண்ண ஒத்துக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னேன். பட் இல்லை நான் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட் தான் பிரதிபா மேடம் அவங்க தான் சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் போனேன். போகும்போது உள்ளே நுழையும் போது சார் நீங்கள் படம் பண்ண மாட்டீங்க, நான் கோயிங் டு வின் 1000 ருபீஸ் அசிஸ்டன்ட் கிட்ட தான் சொல்லி உள்ளே போனேன். அவர் சரண்டா கேட்டார், கேட்டுட்டு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் ஓகே பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு, நம்ப முடியல. ஆனால் அவர்கிட்ட ஷூட்டிங் நடக்கிற கூட உள்ளே போ மேக்கப் பேன்லேருந்து வெளில வந்துட்டார்னா உள்ளவே போக மாட்டார், பெரிய அவர் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருப்பார், சேர் போட்டு ஒரு தள்ளி உட்காந்துட்டு இருப்பார். எனக்கு ஒரு டவுட் கூட வந்துச்சு, என்ன தனுஷை இவருக்கு தெரியாமல் கதையை மாற்றி தனுஷை வச்சு ஏதாவது வேறு மாதிரி எடுத்துகிட்டு போகிறோமோ அப்படியே தான் டவுட் பட்டு உட்காந்துட்டுருக்காரு, எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இல்லை அப்புறம் தான் தெரியுது அவரோட இன்வால்மெண்ட் எனக்கு, ஏன்னா அவரை நான் சின்ன ஜெமீன் அந்த படத்தெல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ பார்க்குற அவரை பார்க்குறப்போ ஒரு பெரிய ஒரு இன்வால்மெண்ட் படத்தில் ஒரு கேரக்டர் கூட எனக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ரூம் கொடுத்தாரு, ஒரு ஒரு கேரக்டர் பில்டப் பண்ணுறதுக்கு. அவரோட நான் பேசிட்டு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்லாம் கேட்டுட்டு வந்தால் கூட அவர் கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு அவர் வந்து சொல்லுவார் உடனே, இப்போ நமக்கு ஃபைனலாக இது இப்படி பண்ணலாமா சார் இப்படி பண்ணலாமா, இமீடியட்டாக எந்த விதமான ஒரு மறுப்பு இல்லாமல் உடனே ஒத்துக்கிற ஒரு விஷயம். நான் ஒரு கிளைமேக்ஸ் ஒரு 3 பேப்பர்
ஒரு 3 pages இவங்க ரெண்டு பேரும் சென்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி, லவ்வில் சேர்த்து வச்சு சென்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ். அது அந்த இடத்துல வந்து இவர் வந்து இவருக்காக ஒரு 2-3 pages கிளைமேக்ஸ் எடுத்து வச்சுருந்தா கையில், எடுத்துகிட்டு போனால் இவர் ஒரு 10 pages எடுக்கிறார் கையில் எழுதிட்டு. ஸோ அதை படித்து பார்த்து பார்த்தா அது அந்த அந்த கிளைமேக்ஸ்க்கே வேறு ஒரு பரிமாணம் கிடச்சிது. நிறைய அவரோட டயலாக்ஸ்லாம் யூஸ் பண்ண, எதுக்கு சொல்கிறேன்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு 2-3 நாள் ராத்திரி தூங்காமல் தான் அதெல்லாம் எழுதியிருக்க முடியும். அந்த கண்டிப்பாக அவரோட இன்வால்மெண்ட் இஸ் சம்திங் யாரும் நம்ப முடியாத ஒரு இன்வால்மெண்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு வந்தது அவர் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு அவர் கூட நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தில் ஆரிஸ் இந்த ஒரு சாங்ஸ் ஆரிஸ் சுபா ஆண்டனி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் ஏற்கனவே மாற்றானில் கூல அயனில் பேசுகிற கட்டன் ஃபேஸ் பண்ணி வச்சிடலாம். இருந்தாலும் ஆரிஸ் இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கதை ட்ராவல் ஆகிற இடத்துக்கு இந்த குத்துப்பாட்டுன்னு எடுத்துங்களேன், அவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு சாங் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு நடுவில் வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது ஒன்று போட்டு விட்ருவார். அது மாதிரி ஒரு குத்துப்பாட்டுன்னா அதுக்கான ஒரு தாரை தப்பட்டை அதெல்லாம் இருக்கணும். கூட வேறு எதெல்லாம் வரும்போது அதோட பேக்ரவுண்டுக்கும் அந்த மியூசிக்கும் ஒத்து வராது. அந்த மாதிரிலாம் அவருக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் நான் வந்து இந்த படத்தை இந்த கதை அதான் அவர் சொன்ன மாதிரி எனக்காகவும் அதுக்காகலாம் பண்ணல, அந்த படத்தில் இருக்க கேரக்டர்ஸ்க்காக தான் அவர் மியூசிக் பண்ணியிருக்கார். அதனால தான் இவ்வளோ வெரைட்டி ஒரு ஃபோக் சாங் இருக்குது, ஒரு ரெகே பீச் ரெகே இருக்குது, ஒரு ராஜாராணி இசை மாதிரி சாங் இருக்குது, எல்லா வகையான சாங் ஒரே ஆல்பத்தில் ஐ திங்க் அவர் பண்ண படத்தில் இது தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த தங்கா மாதிரி சாங்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா யாரக்கிட்ட கேட்டாங்க ஏன்னா இவரு ஹாரிஸ் இப்படிலாம் பண்ணியிருக்காரு. ஆனால் அப்போ தான் நான் சொன்னேன் அவர் வந்து ஒன்றா லெவல் இறங்கி போய் பண்ணியிருக்காரு. ஆமாம் அவர் லெவல் அவர் தரைக்கு தர துறைக்கு துறைன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி அவர்கிட்ட சுபா பற்றி சொல்ல வேணாம், நிறைய எங்களுக்கு ஒரு 20 வருஷம் பழக்கம். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேலாம் பண்ணியிருந்தோம். ஸோ ஒன்று ஒரு விஷயம் என்னென்னா அந்த சுபாவாக இருக்கட்டும், ஹாரிஸ் அந்த ஆண்டனி இவங்களாம் வந்து என்னோட வர்ஸ்ட் கிரிட்டிக். ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே கிரண் ஆல்சோ ஓம் ஆல்சோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஒரு கன்சீவ் பண்ணி பேசுகிறோன்னா இது ரைட்டு ராங்குன்றதில் என்னை சுற்றி நான் ஜாலராங்களை வச்சுக்கிறது இல்லை. அதாவது நம்ம சொல்கிறதுலாம் ரைட்டுன்னு சொல்கிறது என்னோட அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் சரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்ன கேள்வி கேட்க இல்லை இது ரைட்டு தப்பு அப்படின்னு சொல்கிறவங்கள தான் நான் ரொம்ப அவங்க கூட தான் நிறைய மூவ் பண்ணுவேன். அப்படி பார்க்குறப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒய்ஃபாக இருக்கட்டும் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் இந்த நேக்கிங் எப்போ பார்த்தாலும் இது பண்ணால் தப்பு அது பண்ணால் தப்பு, டம்ளர் சாப்பிட்டியா காஃபி சாப்பிட்டியா இங்கேயே வச்சு அங்கே வை சிங்கில் போடல ஏதாவது ஒன்று குத்திட்டே இருப்பாங்க. பல ஒய்ஃபாக இருக்காங்க பல ஹஸ்பண்டாக இருக்காங்க நல்ல விஷயத்துக்காக தான், க்ளீனாக இருக்கணும் பெட்டு க்ளீனாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் கிட்ட வாழ்றதே இவ்வளோ கஷ்டம்னு வச்சுங்களேன். இது வந்து ஒரு ஆரிஷ்ராஜ் ஒரு சுபா சுபாவில் வந்து பார்த்தீங்கன்னா சூ ஒரு மாதிரி பா ஒரு மாதிரி, சூக்கு வந்து சென்டிமெண்ட் வரும், அது பாக்கு வந்து சென்டிமெண்ட்டான விஷயம், அக்கா சென்டிமெண்ட்டு தங்கச்சி சென்டிமெண்ட்டு அம்மா சென்டிமெண்ட் இந்த மாதிரிலாம் யோசிப்பார். சூ வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் இருக்கணும் கொஞ்சம் காமெடிலாம் நல்லா வரும் அது இருக்கான்னு பார்ப்பார் படத்தில். ஆரிஷ் வந்து பக்கா என்ன சொல்லுவாங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் ஒரு ஓடுற படம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு இலக்கணம் ஒரு புக்கே போட்டு வச்சுருப்பார். அந்தளவுக்கு ஒரு ஒரு ஹாரிஸோட ஒரு பெரிய படம் ஒரு நல்ல காமெடி இருக்கணும், ஆடியன்ஸ் இந்த படம் பார்க்க வரவங்க என்டர்டைன் என்ஜாய் பண்ணணும், மியூசிக்காக இருக்கட்டும் எல்லா விஷயம் அந்த மாதிரி ஒரு அப்படியே ஆண்டனி கிட்ட பண்ணி வச்சு எடிட்டிங் ஆண்டனி அவங்க சரியான கசாப்பு கிடக்கிறார். அதாவது ஒரு கசாப்பு கிடக்கிற அந்த கோழியோ ஆடோ அது உயிர் இருக்க துடிக்கும் அதெல்லாம் பார்க்க மாட்டார். அந்த மாதிரி என்ன சொல்ல வர சொல்லணும்னா அதுக்கு போ அந்த அடுத்த சீன் அதான் அங்கே போய் ஏன் இதுக்கு இங்கே இது வேஸ்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி இங்கே பார்த்தனா ஹாரிஸ் வந்து ஒரு சீனை வந்து ஒரு காமெடியை வந்து என்ஜாய் பண்ணியிருப்பாரு, அவன் வந்து நீ அடுத்த சீனுக்கு போ அந்த மாதிரி. இங்கே பார்த்தா ஐயோ தங்கச்சி சென்டிமெண்ட் போதுன்னு வருப்பா சூ ஒரு மாதிரி. இந்த ஓமன் ஒருத்தருக்கா இருப்பாருங்க கேமராமேனு அவர் பேசவே மாட்டார் ஒரு லுக்கு கொடுப்பாரு அது பார்க்க அந்த லுக்கு வாங்கும் போதே தெரிஞ்சிடும் அது காலின்ட்டு. ஸோ ஒரு பொண்டாட்டி கிட்ட வாழ்ந்தெல்லாம் ரெண்டு பொண்டாட்டி கிட்ட வாழ்ந்தெல்லாம் அந்த 7-8 பொண்டாட்டி கிட்ட குடும்பம் நடத்துறது விஷயம் ரொம்ப. ஆனால் ஒரே விஷயம் என்னன்னா எல்லாருமே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் விரும்புகிறவங்க படம் நல்லா வரணுன்றது விரும்புகிறவங்க. ஸோ எது சொன்னாலும் நம்ம வீட்டுக்கு போகும்போது ராத்திரி தூக்கம் வராது. என் ஒய்ஃப் கிட்டே நான் படுத்துட்டு இருக்கும்போது நான் இதை தான் யோசனை பண்ணிகிட்டு இருப்பேன் இவங்க சொன்னதெல்லாம். அப்படி படுத்துட்டு இருக்கோம் அப்படி யோசனை பண்ணுறப்போ இவங்க சொன்ன விஷயத்தெல்லாம் பார்த்து ஃபில்டர் பண்ணும்போது இல்லை. ஸோ ஹாரிஸ் என்ன சொன்னார், ஆண்டனி சொன்னாங்க, சுபா என்ன சொன்னாங்க, நான் சொல்லுவேன் இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணுறப்போ ஒரு ஃபில்டராகி ஒரு விஷயம் வரும்.
அதுதான் அந்த படத்தில் வந்திருக்கு. ஸோ ஏதாவது ஒரு நல்ல விஷயம், ஒரு ஏதாவது நம்மளை இன்னும் ஓடிட்டே இருக்க வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என் கூட இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண இந்த க்ரூ மெம்பர்ஸ் தான். அமேரா பார்த்திங்கன்னா பார்க்கறது கொஞ்சம் லூஸ் மாதிரி தான் இருக்கும் அங்கே பார்க்க, அதுவும் ஒரு காரணம் அந்த படத்தை செலக்ட் பண்ணதுக்கு. ஸோ பட் அப்படிதான் இருக்கும். பட் வெரி 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 என்ன சொல்லுவாங்க, யூஸ்வல் நம்ம காஜல் அண்ட் தமன்னா இவங்களாம் பார்க்குறப்போ ஒரு 10 பட்டன் வச்சுட்ருப்பாங்க, சிரிப்பு அழுகை சோகம் எல்லாம். ஏதாவது ஒரு பட்டனை அழுக ஒன்றா அழுக பட்டனா அழுக வந்துடும், ஒரு சோகம் வெக்கம் டப்பன்னு ஒரு 10 பட்டன்லேயே நம்ம ஒரு படத்தை முடிச்சிடலாம். பட் இந்த பொண்ணுக்கிட்ட தான் தெரிஞ்சது, உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறப்போ பல ஒரு விஷயத்துக்கு மேலே ஒரு ஒரு நம்ம சொல்கிறத மீறி ஒரு விஷயம் வரும். வெரி 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 சென்சிட்டிவ், வெரி நீங்கள் வந்து டோன்ட் அண்டர் எஸ்டிமேட்டர். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் கண்டிப்பாக வந்து கார்த்திக் சாரியும் தனுஷும் ஓட ஓட விரட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில். அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஐஸ்வர்யா தேவன் வெரி மெச்சூர்டு கேரக்டர், அவங்க அவங்க ஃபேஸில் ஒரு சோகம் இருந்தது, அதுதான் அந்த படத்துக்கு அவங்கள மெயினாக செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம். வெரி குட் ஆக்டர்ஸ், ஒரு ஒரு மெச்சூர்ட் கேரக்டர், அதை ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க.